லட்சுமிநாத சமாரம்பாம் நாதையாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். திவ்ய தேசங்கள் அப்படின்னாவே ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று சொல்வோம். இந்த திவ்ய தேசத்திற்கு நிகரான திவ்ய தேசமும் இல்லை, இதற்கு மேற்கொண்ட திவ்ய தேசமும் இல்லை என்று சொல்லி நமது பெரியவர்கள் சொல்வார்கள். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த திவ்ய தேசத்தில் பல பல உற்சவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இவை எல்லாமே நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இருக்கிறனால தான் நம்ம அதில் கலந்துக்கிறதுக்காவது ஒரு பாக்கியத்தை பெருவே பெருமாள் பெரிய பிராட்டியாக கொடுத்துருக்கான். ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தில் நிறைய விசேஷங்கள் நடந்துன்னு இருக்குது. அதில் ஆனி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டா அப்படின்னா பெருசுன்னு சொல்லுவோம். இந்த திவ்ய தேசத்துக்கு பேரே பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய அவசரம் சொல்லி எல்லாமே பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஒரு பக்கம் வடதிரு காவேரி, ஒரு பக்கம் தென் திரு காவேரி சொல்லுவோம். காவேரிக்கு ரெண்டு காவேரிக்கு இடையில் ஒரு தீபகமாக ஒரு திட்டாக இருந்து தாங்கிட்ட வர அடியார்கள் அத்தனை பேரையும் எல்லா காலத்துக்கும் ஒரு சுகத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த பெருமாள் சயனித்திண்டு தான் அடியார்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தியாக இந்த திவ்ய தேசத்தில் சேவை செஞ்சுருக்கார். சேராத பயனையும் சேர்க்கும், தீராத வினையும் தீர்க்கும். சேராத பயன் என்றால் நம்ம கிடைக்கிறதுக்கு மேலே நினைக்கிறதுக்கு மேலே ஒரு நல்ல பயனை பெருமாள் கொடுப்பார். தீராத வினை அப்படின்னு சொல்லுவாள். தீராத வினைனா முன்னோர்கள் செஞ்சது ஏதோ ஒன்று வரும். இதையும் தீர்க்கக்கூடியது ஒரே திவ்ய தேசம், அது ஸ்ரீரங்கம் தான். இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் மட்டும் நமக்கு ஏற்றம் கிடையாது, பெருமாளுக்கே ஏற்றம் அந்த மகாலட்சுமியால் தான், பெரிய பிராட்டியால் தான். அதனால தான் திருவேங்கடமுடையானுக்கு எது பெருமைன்னா அகிலகிலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பார். அந்த அலர்மேல் மங்கை மார்பன் இருக்கிறனால தான் அந்த திருவேங்கடமுடையானுக்கே பெருமை. அதே போல் இந்த திவ்ய தேசத்தில் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கருணைக்கு எது எதாலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு கருணை உள்ளம் கொண்டவள். ராமன் ராமனாக வந்ததுனால பெருமை சொல்ல அந்த கௌசலை வைத்திருந்து வெளில வந்தார். அதுதான் தமிழில் முதல் பாசுரமே ஆழ்வார் பாசுரங்கள்லேயே விசேஷமாக என்ன சொல்கிறார், மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனினர். ராமனுக்கு தேங்க்ஸ் சொல்லியாம், நன்றி சொல்லியாம் அவன் அம்மா கௌசலைக்கு சொன்னாலாம். இன்றைக்கும் வெங்கடேச சுப்ரபாத் என்ன சொல்கிறோம், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வாங்கிறோம், ராமன் அப்புறம் கௌசலை முதல்ல. இந்த கௌசலி சொல்கிற மாதிரி நமக்கு பிராட்டியாருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு எல்லா சுகங்களும் சௌக்கியமாக கிடச்சிரும். அதில் இன்றைக்கி வந்து இந்த ஜேஷ்டா நட்சத்திரத்தில் இந்த கோவிலில் பெரிய பெருமாள் அன்னைக்கு பெரிய பெருமாளுக்கு தையல் சாத்தின்றாருன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை தையல் சாத்திப்பார். அந்த சமயத்தில் மேலே ஆடை ஆபரணங்கள் எதுவும் இல்லாதனால பெருமாளுடைய திருமுக மண்டலம் மட்டும் சேவை கிடைக்கும். அது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா ஒரு வடதிரு காவேரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கா. சில அசந்தர்ப்பங்கள்னால வடதிரு காவேரியிலேருந்து கொண்டு வந்திருக்கா காவேரி தீர்த்தம் கொண்டு வந்து பெரிய பிராட்டியாருக்கும் மூலஸ்தானத்தில் இருக்க தாயாருக்கும் விசேஷ திருமஞ்சனம். இன்றைக்கு ஒரு நாள் தான் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை திரவியங்களும் அவருடைய திருமேனியில் சாத்துக்கு சேர்ப்போம். இப்படின்னா கங்கையில் குளித்தா பாபங்கள் போகும், சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணால் போகும், பஞ்சகவியம் சாப்பிட்டா போகும். ஆனால் இந்த மூன்றும் இருந்து ஒரு தீராத வினை இருந்ததுன்னா எது தீர்க்கும்னா இந்த பெருமாளுடைய திருமேனியில் பட்ட தீர்த்தமும் பெரிய பிராட்டியார் திருமேனியில் பட்ட தீர்த்தத்தை யார் சாப்பிட்றாலோ அவளுக்கு எல்லா விதமான சுகங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திருமஞ்சனம் தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆனி மாதம் நடக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனத்துக்கு புனித நீர் கொண்டு வந்து பெருமாள் தாயாருக்கெல்லாம் இன்றைக்கி அங்கே இருக்க தாயார் சந்தியில் விசேஷ அனுகிரகத்தோடு எல்லா விதமான வேத மந்திரங்களோடு சேர்ந்து ஒரு தீர்த்தமாடி அவருக்கு வந்து நல்ல உபச்சாரங்கள் செஞ்சு கவச்சங்கள்லாம் கலந்து திருமேனியை சோதித்து மீண்டும் கவச்சத்தை சாத்தி தாயாருக்கு உபச்சாரங்கள்லாம் நடக்கும். இந்த நன்னாளில் சேவிக்கிறவா எல்லாருக்கும் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடையும் பெரிய பிராட்டியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கு அடியேனும் அடியேன் சார்ந்தவாலும் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி.